வணக்கம் யூவர்ஸ். நாங்கள் ஆல்ரெடி ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி இந்த சேனல் முழுக்க முழுக்க பிரபலமான ஆத்தர்ஸ் எழுதின புக்ஸ், நாங்கள் பிக்சர்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸோடு சொல்ல போகிறோம். கதை படிக்க பிடிக்காதவங்க இருக்கலாம், பட் கதை கேட்க பிடிக்காதவங்க இருக்க முடியாது. ஸ்டோரி புக் சேனலோட ட்ரெய்லர் நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த சேனலோட கான்செப்ட் புரியும். ஸோ இப்போ கதைக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ராமாயணம். ராமாயணம் சொன்னதும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே நினைக்காதீங்க. எனக்கும் தெரியும், ராமாயணம் நம்ம கொள்ளு தாத்தா பாட்டி காலத்தில் இருந்து சீரியலாக படமாக பார்த்து பார்த்து தெரிஞ்ச ஒன்று. பட் இந்த ராமாயணம் அப்படி இல்லை. இதில் என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்கலாம், கொஞ்சம் பொறுங்க சொல்கிறேன். இப்போ ராமாயணம் சொன்னதும் நமக்கு ஞாபகம் வர்றது ராமன், சீதா, லக்ஷ்மண், ராவன், கைகேயி, ஹனுமான். பட் இவங்க எல்லாரையும் தாண்டி வரலாறு மறந்து போன ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க தான் ஊர்மிளா. இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதுல்ல. இவங்க தான் சீதாவோட தங்கச்சி, லக்ஷ்மணோட மனைவி. நான் சொன்னல இந்த ராமாயணம் கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு. ஆமாங்க, இந்த ராமாயணம் ஊர்மிளாவை பற்றி தான். சீதா வனவாசத்துக்கு போக ரெடியான போது அவங்க தங்கையான ஊர்மிளா அந்த அழிந்து போன அயோத்தியா, அவங்க சிரிப்பு சந்தோஷம் இல்லை அழிக்கப்பட்ட இடத்துல இருக்கணும்னு ஏன் டிசைட் பண்ணாங்க? சீதா பண்ண மாதிரி ஊர்மிளாவும் காட்டுக்கு வரேன்னு அடம் பிடிச்சு போயிருக்கலாம், ஆனால் ஊர்மிளா அப்படி பண்ணலை. அவங்க ஏன் ஒத்துக்கிட்டாங்க அயோத்தியாவில் இருக்க? 14 வருஷம் அவங்க கணவருக்காக காத்திருக்கலாம்னு ஏன் முடிவெடுத்தாங்க? இதெல்லாம் நம்ம இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த புக்கு பேர் சீதா சிஸ்டர், ரிட்டர்ன் பை கவிதா கெனி. வாங்க, காலம் மறந்து போன ஒரு கதாநாயகின் கதையை தெரிஞ்சுக்கலாம். சீதாவின் சுயம்பரத்தில் பங்கேற்ற ராமன் சிவதனுஷ், அதாங்க அந்த பெரிய வில்லு. உடைத்ததும் சீதா ராமனை தான் திருமணம் செய்ய போறதா மித்திலா சபையில் முடிவாகிறது. இதை சீதாவின் தகப்பனும் மித்திலாவின் அரசருமான ஜனக், ராமனின் தகப்பன் அயோத்தியின் அரசருமான தசரதருக்கு தூது அனுப்புகிறார். தூது கிடைத்ததும் தசரதரும் அயோத்திய மகரிஷியும் மித்திலாராஜ்யம் வந்து அடைய இரு குடும்பத்தினரும் ராமன் மற்றும் சீதாவின் திருமணம் பேச்சுவார்த்தை நடைபெறும் போது அயோத்திய மகரிஷி இரு அரசர்களுக்கிடையும் ஒரு ஆலோசனை முன்வைக்கிறார். தசரதருக்கும் 4 மகன்கள் இருக்கிறார்கள். ஜனக் மற்றும் அவருடைய சகோதரருக்கும் சேர்த்து 4 மகள்கள் இருக்கிறார்கள். ஏன் இந்த 4 பேருக்கும் திருமணம் செய்யக்கூடாது என்று மகரிஷி கூற, இந்த ஆலோசனை பிடித்த தசரதர் சம்மதம் தெரிவிக்கிறார். ஆனால் நான் என் மகள்களை கேட்டுதான் முடிவு எடுப்பேன் என்று ஜனக் கூற, ஜனக்கின் முடிவு தசரதரும் ஒப்புக்கொண்டார். இதற்கிடையில் லக்ஷ்மண் சோகமாக இருப்பதை பார்த்த ராமன் லக்ஷ்மணை அழைத்து கொண்டு தனியாக வந்து என்ன ஆச்சு என்று கேட்க, தந்தை அவரது விருப்பத்தை திணிக்கிறார். நீங்கள் சீதா அண்ணியை விரும்புகிறீர்கள், சீதா அண்ணி உங்களை விரும்புகிறார்கள், நீங்கள் இருவரும் திருமணம் செய்கிறீர்கள். ஆனால் எனக்கு இந்த திருமணத்தில் இஷ்டமில்லை, எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் என்று லக்ஷ்மண் கூற, இதை நீ ஊர்மிளாவிடமே கூறலாமே என்று ராமனும் ஆலோசனை வழங்குகிறார். இவர்களுக்கு பின்னால் ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தால் இவர்கள் பேசிய அனைத்தும் ஊர்மிளா கேட்க, மனமுடைந்த ஊர்மிளா மித்திலா அரண்மனையை விட்டு அருகில் உள்ள காட்டுக்குள் ஓடுகிறார். ஊர்மிளாவுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று நினைத்த லக்ஷ்மண் பின்னால் ஓட ஊர்மிளா ஒரு பெரிய மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அழுகிறார். லக்ஷ்மணும் அந்த மரத்துக்கு பின்னால் வந்து, என்னிடமிருந்து ஏன் ஒளிந்து கொள்கிறாய், தயவு செய்து நான் சொல்ல வருவது என்னவென்று ஒரு முறை கேள் என்று ஊர்மிளாவை அழைக்கிறார். நான் எனது அண்ணன் ராமனுக்கு என்றும் நிழலாயிருப்பேன் என்று ஒரு சபதம் எடுத்துள்ளேன், அதனால்தான் திருமணம் வேண்டாம் என்று கூறினேன் என்று லக்ஷ்மண் சொல்ல, அதை ஏற்க மறுத்த ஊர்மிளா, என்னை பிடிக்கவில்லை என்றால் அதை நேரடியாக கூறிவிடுங்கள் என்று கூற, முதல் முறை உன்னை மித்திலா தோட்டத்தில் பார்த்தபோதே எனக்கு பிடித்தது, அங்கேயே என் மனதை உன்னிடம் பறிகொடுத்து விட்டேன் மிளா, ஆனால் எனக்கு சபதம்தான் முக்கியம் என்று என் காதலை எனக்குள் புதைத்து விட்டேன். இப்பொழுது நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது, வா அரண்மனைக்கு செல்வோம், பொழுது சாயும் நேரம் வந்துவிட்டது, அதற்கு பின் நீ நன்றாக யோசித்து உன் முடிவை சொல் என்று கூறி இருவரும் அங்கிருந்து அரண்மனைக்கு செல்கிறார்கள். லக்ஷ்மணின் பதில் ஊர்மிளாவை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டது. ஒரு புறம் தனக்கு பிடித்த மணவாளன் தன்னையும் விரும்புகிறார், ஆனால் திருமணம் வேண்டாம் என்று கூற, மறுபுறம் தனது சகோதரிகளின் திருமணத்திற்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று குழப்பத்தில் ஆழ்ந்து விட்டார். மறுபுறம்
தனது அறைக்கு சென்ற லக்ஷ்மணிடம் ராமன், ஊர்மிளா தான் உனக்கு சரியான துணைவி. நமக்கு திருமணமானாலும் என் வாழ்வில் உனக்கான இடம் மாறாது, யோசித்துப்பார் என்று அறிவுரை வழங்கி ராமன் சென்று விட்டார். அடுத்த நாள் காலை ஊர்மிளாவை சந்திக்க வந்த லக்ஷ்மண், திருமணம் செய்ய எனக்கு சம்மதம், ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது. திருமணம் ஆனாலும் என்னுடைய முதல் கடமை என் அண்ணனுக்கு சேவையாற்றுவதுதான் என்று லக்ஷ்மண் கூற மகிழ்ச்சியில் ஆழ்ந்த ஊர்மிளா சம்மதம் தெரிவிக்கிறார்.